வணக்கம். அன்னமீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த மூலிகை கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த மூலிகை கஷாயம் உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி, காய்ச்சல், இருமல் முதலியவற்றுக்கு இந்த மூலிகை கஷாயத்தை பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து நான் துளசி, கற்பூரவள்ளி, முருங்கை இலை எடுத்திருக்கேங்க. இதில் துளசியும் முருங்கை இலை வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து உள்ளதுனால அந்த இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகுங்கிறதுக்கனால போடுறோம். சளியையும் முறிக்கும் முருங்கை இலை, துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, இது எல்லாமே சளிக்கு உகந்த மூலிகைங்க. இதை வந்து நம்ம எப்படி கஷாயமாக மாற்றி நம்ம அருந்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்பூரவள்ளி ஒரு 4 இலை எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து முருங்கை இலையை கிள்ளி போட்டு உருவி போட்டுட்டு துளசி சமூகத்தையும் அப்படியே எல்லாமே பூ, தண்டு, இலை எல்லாத்தையுமே கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நமக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனோம்னா 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு சுன்ற வரைக்கும் காய்ச்சணுங்க. அதாவது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு 2 மடங்கு ஊற்றி அது நமக்கு தேவையான அளவு வந்த வரைக்கும் காய்ச்சி சுண்டை வச்சு வடிகட்டி அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம பருகலாங்க. பெரியவங்களாக இருந்தால் சர்க்கரை தேவையில்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து கொடுக்கலாம். இந்த கஷாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சு நான் கிள்ளி போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போது நான் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கிறேன். இஞ்சை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அந்த தோலோடு போடுறதுனால ஒரு வித விஷத்தன்மை இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தோலை சீவிட்டு நம்ம இஞ்சை நல்லா தட்டி போட்டுக்கலாம். அதில் பாருங்க, இந்த துண்டு ஒரு துண்டு இஞ்சை வந்து நான் நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எனக்கு தேவையானது ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நான் காய்ச்சிக்கணும். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு இதை வந்து நுணுக்கி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க, காரம் ஜாஸ்தி ஆயிரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா கூட போதும். மிளகு, ஜீரகம், மிளகை வந்து தட்டிக்கலாம். இப்போ நான் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. அதில் உள்ள சாரெல்லாம், துளசி இலை சாறு, இதெல்லாமே இறங்கணும். நான் உப்பு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்காத குடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்காத போது உப்பு சேர்த்து குடிக்கும்போது கொஞ்சம் ருசியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம உப்பு சேர்க்காத நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து கூட நம்ம குழந்தைங்களுக்கு சிறப்பு மாதிரி பருக கொடுக்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொதித்து வரட்டும். கொதித்து சுண்டின பிறகு இதை வடிகட்டி நம்ம குடிக்கலாங்க. இது வந்து நமக்கு சளி, ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் இருக்கும்போது இதை வந்து காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை இந்த மாதிரி பருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஜலதோஷத்தினால மூக்கடைப்பு, இருமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் கூட குணமாகுங்க. சளி சீக்கிரம் கிளியர் ஆகி உடம்பு வந்து கலகலன்னு நல்லாயிருக்கும். இந்த கஷாயம் வச்சு குடிக்கலாம். பாருங்கள், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த கஷாயம் வந்து இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு கஷாயம். நல்லா வடிகட்டி இந்த கஷாயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு சங்கில் கொடுக்கலாங்க. கொஞ்சம் நடக்கிற 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க 1 டம்ளர் கூட குடிக்கலாங்க, இது ஒன்றும் செய்யாது. கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயத்தை நம்ம டீ, காஃபி, டிக்கேஷன், சுக்கு காஃபி இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். பெரியவங்க பாருங்கள், இது அவ்வளவும் உடம்புக்கு நல்லதுங்க. நமக்கு இனி மழைக்காலம். இந்த மழை காலத்தில் இந்த கஷாயம் வச்சு பருகுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.